அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி நெத்திலி மீனை எப்படி வைக்கிறேன்னு காட்டுறேன். நெத்திலி மீன் ஒரு 300 கிராம் வாங்கியிருக்கேன். அதை நல்லா சுத்தப்படுத்தி கொஞ்சம் புளி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அதற்கு தேவையான பொருட்கள் தாளிப்பதற்கு நல்லெண்ணெய், மசாலா பொடி, உங்கள்கிட்ட வந்து குழம்பு மசாலா பொடி இருந்தால் அது போடுங்க, வத்தல் பொடி, தக்காளியும் கொஞ்சம் நாட்டு வெங்காயம் இதுக்கு நிறைய சேர்க்கணும். நாட்டு வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அடித்து வச்சுக்கிடணும். ஒரு பெரிய தக்காளியோட கொஞ்சம் எலுமிச்சை பழ சைஸு புளி, அதை நான் ஊற்றி வச்சுட்டேன். தாளிப்பதற்கு கடுகு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு மாங்காய். நாட்டு உள்ளே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணாதீங்க, அப்படி முழுசாக போடுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு, மிளகாய், மிளகாய் வந்து எப்போதுமே விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அப்புறம் ஒரு பல்லாரி, இவ்வளோந்தான் இந்த நெத்திலி மீன் குழம்பு வைக்கிறதுக்குள்ள. மண் சட்டி சமையல், அடுப்பை பற்ற வைக்கும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 டம்ளர் ஊற்றுங்க. எப்போவும் மீன் மட்டன் வைக்கும் போது, மட்டன் குழம்பு பண்ணும் போது எண்ணெயிலேயே வத்தல் பொடியை போடுங்க. அப்போ தான் அதனுடைய கலர் வந்து பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. இன்னொரு அடுப்பில் கோஸு, பீன்ஸு, கொஞ்சம் சிறுபருப்பை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. சிறுபருப்பு, தோல் இல்லாத சிறுபருப்பு. அப்புறம் ஒரு பல்லாரி தேங்காய் பூ, துருவிய தேங்காய் பூ, உளுந்தம்பருப்பு கடுகு, ஒரு தக்காளி, மிளகாய். இது வந்து கோஸு பீன்ஸு வந்து பொரியல் பண்ணுறதுக்கு. மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுங்க. தாளிப்பதற்கு உளுந்தம்பருப்பு கடுகு. இப்போ நம்ம இந்த அடுப்பையும் பற்ற வச்சுரும். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் பொரியலுக்கு. தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுங்க. இப்போ மீன் குழம்புக்குள்ள எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு காயம், காயத்தையும் அதிலேயே போட்டுருங்கோ. அதோட வெந்தயம், மீன் குழம்புக்கு வெந்தயம், தேவையான அளவு வெந்தயம். இப்போ பீன்ஸ் கோஸ் பொரியலுக்கு வந்து நம்ம உளுந்தம்பருப்பு கடுகு எண்ணெயில் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, நறுக்கி வைத்த ஒரு குட்டி தக்காளி, பல்லாரி, மிளகாய், லைட்டாக மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி போட்டால் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பருப்பு சிறுபருப்பை ஊற வச்சுருங்க, ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுருங்க. இதே எண்ணெயில் தட்டிடுங்க. பீன்ஸு பொடியாக நறுக்கிய பீன்ஸு, கோஸு, தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கட்டும், எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம மீன், நெத்திலி மீன் வைக்க போகிறோம். கடுகு போட்டாச்சு, நறுக்கி வைத்த பூண்டு, அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே முழுசாகவே போடுங்க. நறுக்க பச்சை மிளகாய், பல்லாரி, காயம் வந்து துண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன், எல்ஜி துண்டு கூட்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். மாங்காயும் அதிலே போட்டேன். இன்னொரு அடுப்பில் நம்ம கோஸு பீன்ஸு பொரியல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இறக்கும் போது தான் தேங்காய் பூ, துருவிய தேங்காய் பூவை போடணும். இப்போ நம்ம வத்தல் பொடி இருக்குல்ல, அது வந்து 1 ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன். போட்டுட்டு தக்காளியும் முள்ளியும் சின்ன வெங்காயம் அடித்து வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை எண்ணெயில் போட்டுருங்க.
இந்த வத்தல் பொடியை எண்ணெயில் போடும் போது அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா இருக்குல்ல, உங்களுக்கு குழம்பு மசாலா பொடி இருந்தால் இந்த மீனுக்கு தேவையான அளவு போடுங்க. நான் ஒரு 5 கரண்டி போடுறேன். இது தேங்காய் தேவையில்லை, தேங்காய் இல்லாமல் வைக்கிறோம். தக்காளி வெங்காயம் அடித்த அந்த பேஸ்ட் உள்ள அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றுங்க. உப்பு வந்து ஏற்கனவே நெத்திலி மீனை கழுவி உப்பும் லைட்டாக புளியும் ஊற போட்டு வச்சிட்டேன். அதனால் இது கொதிச்ச பிறகு, இந்த குழம்பு கொதிச்ச பிறகு தான் மீனை போடணும், இல்லைன்னா மீன் உடைஞ்சிரும். குழம்பு கொதிச்சுட்டு நம்ம ஏற்கனவே புளியும் உப்பும் ஊற்றி வச்ச அந்த நெத்திலி மீன் இதை அதில் ஊற்றிடும் குழம்பில். இது மாங்காய் போட்டு தக்காளியை அடித்து ஊற்றி இந்த குழம்பை கட்டியாக வைக்கும் போது இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கோ. சிறுபருப்பு வந்து உடம்புக்கு நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றும். இங்கே எல்லா இதுக்குமே சிறுபருப்பை சேர்த்து வச்சா அது சுவையும் கூடுதலாக இருக்கும். இப்படி வச்சு பாருங்கோ. பீன்ஸு கோஸு பொரியல் ரெடி ஆகிட்டு துருவிய தேங்காய் பூவை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இன்னைக்கு சாதம் கோஸு பீன்ஸு பொரியல் நெத்திலி மீன் குழம்பு, இதுதான் டுடே சமையல். இன்னைக்குள்ள சமையல் கோஸை வந்து நீங்கள் நீல வாக்கில் பொடியை நறுக்குங்க, ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நெத்திலி மீன் ரெடி ஆகிட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நெத்திலி மீனை எடுத்துருவோம். பாருங்கோ, குழம்பு கொதிச்ச பிறகு மீனை எப்போதும் போடுங்க, மீன் உடைக்காது, அப்படியே இருக்குது பாருங்கள், முழுசாக இருக்குது பாருங்கோ, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். எந்த சமையல் பண்ணாலும் எல்லாம் நறுக்கி வச்சுட்டு நம்ம சமையலை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணணும், அப்போ தான் அந்த சமையலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அளவு பிரகாரம் நீங்கள் போடுங்க, கரெக்டாக வரும். எல்லாமே அளவு பிரகாரம்தான். புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு கூட என்னுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் சமையல் பண்ணுங்கோ, உங்களுக்கு வந்து எல்லாமே அழகாக வரும். குழம்புக்கு மீன் குழம்புக்கு எப்போதுமே பொடி உள்ளி நிறைய போடுங்க, வல்லாரியை விட இது வந்து நல்ல சுவையாக இருக்கும். மிளகாய்க்கு வந்து எப்போதுமே நான் விதையெல்லாம் எடுத்துடுவேன், அல்சர்காரங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. மிளகாய் விதையில தான் காரம் இருக்கும். இந்த பாருங்கோ, குழம்பு ரெடி ஆகிட்டு சாதம். சாதம் எப்போதும் குக்கரில் வைக்க மாட்டேன், வடிக்கத்தான் செய்வேன். புழுங்கல் அரிசி சாதம், பொன்னி புழுங்கல் அரிசி சாதம். பாருங்கள், டுடே சமையல் நெத்திலி மீன் குழம்பு, கோஸ் பீன்ஸ் பொரியல் சாதம். இதை செய்து பாருங்கோ. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.